சேலத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலத்தில் அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் சஞ்சீவராயன் புதன்கிழமை கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான 55வது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவர் சதீஷ்குமார் உட்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள திமுக கவுன்சிலர் தனலட்சுமி உட்பட 4 பேரை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேருக்கும் சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 10 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். சண்முகம் கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் அன்னதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா்.